தொண்டையில வலி, சாப்பாட்ட முழுங்கறதுக்கே ரொம்ப கஷ்டப்படுறது, தொண்டையில புண்ணு, எரிச்சல், தொண்டை கரகரப்பு அதாவது குரலே மாறி போறது, பேசுறதுக்கே சிரமப்படுறது, இதை எல்லாத்தையும் போக்கக்கூடிய எளிய வீட்டு வைத்தியத்தை தான் நாம இப்ப பார்க்க போறோம். இந்த தொண்டை பிரச்சனை பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா வைரல் தாக்குதலாலையும் இல்லைன்னா பாக்டீரியா பிரச்சனையாலையும் தான் ஏற்படும். வாங்க இதை குணமாக்கக்கூடிய வீட்டு வைத்தியத்தை பார்க்கலாம். இப்ப அடுப்புல ஒரு பாத்திரத்தை வைங்க, அதுல ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணீரை விட்டுக்கோங்க. இப்ப ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சிய துருவி எடுத்து வச்சிருக்கேன், இதை இந்த தண்ணியில சேர்த்துக்கிறேன். தொண்டையில உள்ள புண்ணுக்கு இஞ்சி ஒரு மிக சிறந்த மருந்து. தொண்டையில் ஏற்படுற கரகரப்பை ஒரு நிமிஷத்தில் இது சரியாக்கிடும், தொண்டைக்கு ஒரு விதமான புத்துணர்ச்சியையும் கொடுக்கும். அடுத்ததா மிளகு 10 எடுத்து வச்சுருக்கேன். மிளகு ஒரு காரமான பொருள். மிளகு இதில் ஏன் சேர்க்குறோம்னா தொண்டையில் இருக்கிற கரகரப்பு, புண்ணு இதெல்லாத்தையும் சீக்கிரமாக குணமாக்கும். இதையும் இந்த தண்ணீரில் போட்டுக்கலாம். இருமல் சளி இருக்கிறப்ப இந்த மிளகை சாப்பிட்றது இந்த பிரச்சனை அதிகமாக போகாமல் தடுக்கும். அடுத்ததா ஒரு சின்ன துண்டு பட்டையை எடுத்து வச்சுருக்கேன். பட்டையில் இருக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அப்புறம் ஆன்டி பாக்டீரியல் தன்மை தொண்டை வலிக்கு ஒரு நல்ல நிவாரணத்தை கொடுக்கும். இதையும் இந்த தண்ணியில் சேர்த்துக்கிறேன். அடுத்ததா காஞ்ச திராட்சை ஒரு 5 எடுத்து வச்சுருக்கேன். இந்த காஞ்ச திராட்சை பார்த்தீங்கன்னா தொண்டையில் உள்ள புண்ணை ஆற்றக்கூடியது. இதையும் இந்த நீரில் சேர்த்துக்குங்க. அடுத்ததா துளசியை பறித்து நல்லா தண்ணியில் அலசிட்டு ஒரு 5-6 இலைகளை எடுத்து வச்சுருக்கேன். இதையும் கொதிக்கிற நீரில் போடணும். உங்கள் தொண்டையில் எந்த விதமான பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் சரி அதை சரி செய்யக்கூடிய ஆற்றல் இந்த துளசிக்கு இருக்குது. இதை எல்லாத்தையும் கொதிக்க வைக்கணுங்க. சாதாரணமாகவே மது பழக்கம், புகையில இதெல்லாம் உடம்புக்கு கெடுதல். அதுவும் தொண்டையில் இதை மாதிரி பிரச்சனை வர்றப்ப அந்த நேரத்திலேயாவது இதை தவிர்க்கணும். அளவுக்கு மீறி பேசுறது, கத்தி பேசுறது இதெல்லாத்தையுமே குறைச்சிக்கணும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அமில எதுக்களிப்பு இருக்கும். வயிற்றில் உள்ள அமிலம் நல்லா மேலே எழும்பி உணவு குழாயை தாண்டி நம்ம தொண்டையை பாதிக்கும். அதையும் சரி செஞ்சுக்கணும். இதை பாருங்க நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ அடுப்பை நிறுத்திடணும். இப்போ இதோட ஒரு 1/2 ஸ்பூனுக்கும் குறைவாக மஞ்சள் பொடியை சேர்த்துக்குங்க. மஞ்சள் ஒரு கிருமி நாசினி அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். இது ஓரளவுக்கு சூடு ஆறினவுடனே வடிகட்டிக்கிங்க. இப்போ 1/2 மூடி எலுமிச்சையை எடுத்துக்கணும். அதோட சாரை இதில் புழிஞ்சிக்கலாம். எலுமிச்சை பார்த்தீங்கன்னா தொண்டையில் வைரஸால் ஏற்பட்டிருக்கிற புண்ணை குணமாக்கும். கடைசியாக தேன் தேவையான அளவுக்கு இதில் சேர்த்துக்கணும். தேனில் பாக்டீரியா எதிர்ப்பு, பூஞ்சை எதிர்ப்பு பண்புகள்லாம் இருக்குது. இது உங்கள் தொண்டைக்கு ஒரு இதத்தை கொடுக்கும். கிருமி தொற்றை எதிர்க்கிற சக்தியும் இந்த தேனுக்கு இருக்குது. இதை நல்லா கலந்துக்குங்க. சரி இதை எப்போ குடிக்கணும்? உங்களுக்கு தொண்டையில் பிரச்சனை இருக்கிற சமயத்தில் எப்போ வேணாலும் இதை செஞ்சு குடிக்கலாம். ஆனால் கடகடன்னு குடிச்சிடக்கூடாது. மெதுவாக தொண்டையில் இது படுற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக குடிக்கணும். ஒரு நாளைக்கு 2 வேளைன்னு காலையிலையும் இரவுலையும் செஞ்சு கூட இதை குடிக்கலாம். 3 நாளில் தொண்டையில் உள்ள தொற்று எல்லாம் சரியாயிடும். இது குடிக்கிறது மட்டும் இல்லாமல் ஒரு டம்ளர் தண்ணியில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பை போட்டு நல்லா கலக்கி வாய்க்கு பிழிச்சிங்கன்னு வச்சிங்களேன், தொண்டை கட்டு குணமாயிடும். உங்களுக்கு இதெல்லாம் செய்கிறதுக்கு நேரம் இல்லைன்னா நாட்டு மருந்து கடைகளில் சித்தரத்தை பொடியை வாங்கிக்கிங்க. இதில் கொஞ்சம் தேனை கலந்து சாப்பிட்டு வரலாம். இது தொண்டை புண்ணை குறைக்கும். இல்லைன்னா நாட்டு மருந்து கடைகளில் அதி மதுரம் விற்கும். இதை அப்படியே வாங்கி வாயில் வச்சு மென்னாலே போதும். இந்த உமிழ்நீர் உள்ளே போக போக தொண்டையில் உள்ள கரகரப்பு, வறட்சி, தொண்டை கட்டு, வறட்டு இருமல் இதெல்லாம் குணமாகும். இல்லைன்னா உங்கள் வீட்டில் துளசி இருந்ததுன்னா துளசி சாறு 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. அதோட தேனை கலந்து தினமும் 3 வேளை காலையில் மதியம் இரவு அப்படின்னு சாப்பிட்டு வரலாம். இதுவும் தொண்டையில் உள்ள புண்ணை ஆற்றும். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் விருப்பத்தை தெரிவிங்க, உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்க, உங்கள் கருத்துக்களை கீழே பதிவிடுங்க.